இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் ஐம் கீர்த்தி. காலையிலே படைக்க முடியல பிகாஸ் பூ வந்து பிக் பாஸ்கெட்லேருந்து டெலிவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 10:30 முன்னாடியே வந்திருந்தா கூட எல்லாமே நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியிருந்திருப்பேன், பட் லேட் ஆகிடுச்சுன்றதுனால ஈவினிங்கை ஒரு வழியாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால காலையில் படைக்கல. பிக் பாஸ்கெட்டில் பூ வந்து இந்த டைம் எல்லாமே இருந்தது. நான் வந்து எப்பொழுதுமே சாமி ஃபோட்டோக்கும் சாமந்தி தான் வைப்பேன்னு பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி அதை நான் வாங்கிடுவேன். ஏன்னா எங்களது வந்து கிரே கலருன்றதுனால இந்த சாமந்தி வச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ரோஸ் வைக்கலாம், பட் இருந்தாலும் சாமந்தி அளவுக்கு அது வந்து கலர் எடுத்து கொடுக்காது. அதனால மோஸ்ட்டாக சாமந்தி வாங்குறது. இந்த ரெண்டு சாமந்தியும் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் 6 ரூபீஸ் தான் போட்டிருந்தாங்க. சாமி ஃபோட்டோவுக்கு வைக்கலனாலும் வாசல்லையும் அந்த உருளிலையும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு கலருமே வாங்கியிருந்தேன். கூடவே ரோஸும் இருந்தது, 26 ரூபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்னு பார்த்தேன், பட் பட்டன் ரோஸ் மாதிரி க்யூட்டாகவே இருந்தது. லாஸ்ட் வீக் சண்டே வந்து எங்களுடைய கசின் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனோம் இல்லைங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த கிருஷ்ணர் சிலை கொடுத்துருந்தாங்க. அது இப்போ தான் சாமி ரூம்லேயே நான் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பாக்ஸ்லேயே தான் வச்சுருந்தேன். சரி வெள்ளிக்கிழமை தினமும் படைக்கிறோமே அப்படின்றதுனால அப்போ தான் ஓப்பன் பண்ணியே உள்ளே வச்சுருந்தேன். இந்த பூஜை பண்ணுற வேலை சாமி ரூம் எல்லாம் இப்படி பார்த்து பார்த்து பண்ணுறதால எனக்கு ரொம்ப பக்தி, சாமி பக்தி எனக்கு அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், சில பேர் நினைக்கலாம், பட் அப்படிலாம் எனக்கு கிடையாதுங்க. வீட்டில் இருக்கும் போது விளக்கேற்றுறது சாமி ரூம் எல்லாம் அழகாக வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கோயிலுக்கு கூட அதிகமாக போக மாட்டேன். மனசில் பக்தி இருந்தால் போதும்னு நினைக்கிற ஆள் தான் நான். எனக்காகன்னு போய் கூட நான் வேண்டிக்க மாட்டேன், பிகாஸ் நான் எனக்காக என்னென்ன வேணுனாலும் ஒரு மண்ணும் நடக்காது. தலைக்கீழான என்ன தண்ணி குடித்தாலும் சரி எனக்காக வேணுனது ஒன்று கூட இது வரைக்கும் நடந்தது கிடையாது. பட் மற்றவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறது அதெல்லாம் பண்ணுவேன், பட் எனக்காக வேண்டிக்கவும் மாட்டேன், எனக்காக வேண்டிகிட்டு கோயிலுக்கும் போக மாட்டேன். சாமந்தி பூ கூடயே ரோஸ் நிறைய வைக்கிற அளவுக்கு அவ்வளோ அதிகமாக கொடுத்துருந்தாங்க. குட்டி குட்டி ரோஸ்ன்றதுனால எல்லா ஃப்ரேம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாமந்தி பூ நடுவில் வச்சுட்டு ரெண்டு சைடுமே நான் ரோஸ் வச்சுருந்தேன். ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரும் அந்த பிங்க் கலர் மாதிரி தான் இருந்தது, பட் வீடியோவில் பார்க்கும்போது அது ரெட் கலர் மாதிரி இருந்தது. இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷனும் பார்க்க சூப்பராகவே இருந்தது. லாஸ்ட் டைம் என்னோட ஒரு வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த குண்டு குண்டாக இருக்கிற சாமந்தியை நாங்கள் சாமி ஃபோட்டோ கூட வைப்போம்னிட்டு. பட் எங்கள் வீட்டில் அதை வந்து வைக்க மாட்டாங்க, பிகாஸ் அவங்க வைக்காதன்னு சொல்லியும் நான் வச்சேன்னா கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து சாமி ஃபோட்டோக்கு வைக்கிறது இல்லை. பட் வாசல்லையும் உருளிலையும் எப்போயுமே வைப்பேன். பை டிஃபால்ட் அது இருந்துச்சுன்னா வைப்பேன், இல்லைன்னா சாமந்தியும் ரோஸ் தான் வைக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் அதிகமாக இருந்து இல்லை காலையில் எழுந்ததுமே நான் சீக்கிரம் குளிக்கலை அப்படின்னும் போது விளக்கேற்றாமல் விட்டுட்டேன்னா பரவாயில்ல. பட் 1 or 2 days இப்படி கண்டினியூஸாக இன்கேஸ் என்னைக்காவது எமர்ஜென்சி பர்பஸ் ஒர்க் இருந்தது நான் ஏற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வராது, ஏதோ ஒரு பேட் வைப்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும், நடுவு நடுவில் தூக்கத்துலேருந்து எழுந்துருவேன். ஸோ அதுக்காக பயந்துக்கிட்டே தான் சரி நான் எப்போவுமே டெய்லி ஒன்ஸ் காலையில் இல்லைனா ஈவினிங் இன்கேஸ் ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட அடுத்த நாள் கண்டிப்பாக நான் விளக்கேற்றிடுவேன். அந்த மாதிரி ஏற்றி வீடு ஃபுல்லும் சாம்பிராணி காட்டினா எனக்கு எந்த ஒரு பயமுமே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக தூங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வராது, சும்மா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இன்னும் நானும் ஒரு இல்யூஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே கண்டிப்பாக ஒரு தடவையாவது நான் விளக்கேற்றிடுறது. இது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை என்ன மாதிரி வேற யாராவது இதே மாதிரி யோசிப்பீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு அப்பப்போ இந்த மாதிரியெல்லாம் தோண ஆரம்பிக்கும், அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் பிரேக் டைமில் தான் இந்த சாமி ரூம் க்ளீன் பண்ணுறது, என்ட்ரன்ஸில் எல்லாமே க்ளீன் பண்ணி கோலம் போட்டது எல்லாமே நியர்லி ஒரு 15 to 20 minutes அதுவே எடுத்துடுச்சு எனக்கு. பிகாஸ் பிரேக் டைம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால நம்ம இஷ்டம் தான், எப்போ வேணால் பிரேக் எடுத்துக்கலாம். இன்கேஸ் மீட்டிங் இல்லை ஒர்க் வந்து பிளேஸை விட்டே நகர முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த டைம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க முடியாது, மற்றபடி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட ஒர்க் பண்ண. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டீம். ஸோ என்னுடைய டீமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒர்க் கம்மியாக இருக்கும் போது நான் பிரேக் எடுத்துப்பேன், பட் அந்த டைம் பார்த்தா யாராவது பிங் பண்ணுறது கால் பண்ணுறது அந்த மாதிரி தான் நடக்கும். பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒர்க் எல்லாம் முடிச்சிட்ட மாதிரி தான் இருந்தது. என்னுடைய ஸ்பெண்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஃப்ரைடே அதுவுமே சீக்கிரம் லாக் ஆஃப் பண்ணுறதுனா அதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இருக்காது ஒரு ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ நடுவில் எனக்கு வந்து ஒர்க் முடிச்சதால கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ பிரேக்காக அதை எடுத்துகிட்டு எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுக்கலாமே, ஏன்னா ரொம்ப நேரம் லேப்டாப் பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப கடுப்பாக வேற இருக்கும். நடுவில் வந்து இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கும் இதுக்கும் காஃபி போடலான் தான் வந்தேன். பட் என்ன பண்ணிட்டேன்னா காஃபி பவுடர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நான் மட்டும்தான் இதை ஃபேஸ் பண்ணுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேக்கெட்டில் எவ்வளோ அதிகமாக போட்டாலும் கலரே வராது. 2-3 times இதே மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
அன்னைக்கு கொஞ்சமாக தான் காஃபி போடலான்னு பார்த்தேன், பட் காஃபி பவுடர் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு கப்பில் முக்காவாசி அளவுக்கு வந்து பால் ஊற்றி நான் குடிக்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு அன்னைக்கு. ஃபைவ் தேர்ட்டி அரவுண்ட் அப்போவே நான் வந்து லாக் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் லாக் ஆஃப் பண்ணி பல காலம் ஆயிடுச்சு. இதே ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்லாம் நான் முடிஞ்சிடுச்சு. பிஃபோர் மேரேஜ் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எய்தர் நாங்கள் பஸ் ஏறுறது பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஷ் இல்லைனா வந்து டைடலில் ஏறுவோம். ஸோ ஃபைவ் தேர்ட்டி முடிஞ்ச உடனே நானே என் ஃப்ரெண்டும் ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கே போய் இறங்கிடுவோம். சோழிங்கநல்லூர் ஏறலாம், கோவலம்லேயும் ஏறலாம், பட் அங்கே ஏறினா சீட்டு கிடைக்காது. ஸோ அதனாலே சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு போயிடுவோம். டீமில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஆன்சைட் கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறது. ஸோ ஃப்ரைடே அதுமா சீக்கிரம் ஒர்க் முடித்தாலும் எனக்கு எல்லாமே பழைய மெமரிஸ் தான் வரும். ஸோ எப்படாப்பா வேலை முடியும்னு நினைப்போம். சில நாள் வந்து ஃப்ரைடே ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வீக்கெண்ட் மூடு ஸ்டார்ட்டே ஆகாத மாதிரி இருக்கும். பட் அன்னைக்கு எனக்கு ஃபைவ் தேர்ட்டி லாக் ஆஃப் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு என்னமோ ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஜாலியாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. பிகாஸ் நம்ம சைடு எந்த பெண்டிங் ஒர்க்கும் கிடையாது, அடுத்த டீம் என்ன அப்டேட் கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஜாலியாக அன்னைக்கு சீக்கிரமாக லாக் ஆஃப் பண்ணிட்டேன். ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் மாவு அரைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் கிரைண்டரில் அரைக்கல, அதுக்கு பதிலாக மிக்சியில் தான். லாஸ்ட் டைம் கூட நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க இன்கேஸ் உங்களால் கிரைண்டரில் அரைக்க முடியல ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் மிக்சியில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு பேருன்றனால குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பீங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். பட் நான் இது வரைக்குமே வந்து மிக்சியில் ட்ரை பண்ணதில்லை, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பிகாஸ் ஊருக்கு போனப்போ கூட வீட்டில் கிரைண்டர் ஒர்க் ஆகலை, நம்ம மிக்சியில் தான் அரைச்சாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன ப்ரொபோர்ஷனில் போட்டால் அது ஈக்குவலாக கரெக்டாக வருமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நான் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன். இந்த மிக்சி ஜார் வந்து நான் யூஸ் பண்ணியே த்ரீ இயர்ஸ் மேலே இருக்கும். என்னுடைய மிக்சிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஜார் கொடுத்துருந்தாங்க, அதில் குட்டி ஜார் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக அந்த தேங்காய் சட்னி தான் நான் அதிகமாக அரைக்கிறது. தேங்காய் சட்னி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த பெரிய ஜார் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, வாங்கினதுலேருந்தே அது அப்படியே தான் இருந்தது. இப்போ தான் நான் அதை ஃபஸ்ட் டைமாகவே யூஸ் பண்ண போகிறேன். கிரைண்டரில் அரிசி உளுந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நான் எடுப்பேன், இல்லையா ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும். நான் வந்து வீக்கெண்டாக இருந்தாலும் சரி வீக் டேஸாக இருந்தாலும் சரி வீக் டேயில் ரொம்ப மோசம். உளுந்துலாம் போட்டுட்டு ஒர்க் பண்ண போனேன்னா எனக்கு எப்போ அந்த ஒர்க் முடிஞ்சு வரணும் அப்போ வரைக்கும் உளுந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரமாக கரண்ட் எடுக்கிற மாதிரியே இருக்கும். பட் மிக்சி ஜாருன்றதுனால ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அந்த வேலையே முடிஞ்சிருச்சு, எதுவுமே எக்ஸ்ட்ரா வாஷ் பண்ண போகிறதில்ல. அந்த ஒரு ஜார் மட்டும் தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம், மற்ற எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் கிரைண்டரே இவ்வளோ காலம் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே அரைச்சிருப்பேன். சம்டைம்ஸ் அரைக்கிறதுக்கு முடியலை, அந்த கிரைண்டர் எடுத்து கழுவி அதை மறுபடியும் அரைக்கணும், அதை மறுபடியும் வாஷ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குமேன்றதுனாலேயே நான் வெளியே வாங்கிட்டு இருந்தேன். பட் இனிமே வந்து வெளியே வாங்கக்கூடாது, ஏன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நம்ம வேலை முடியுதுன்றதுனால இனிமேல் மிக்சியில் தான் அரைக்கிறதா இருக்கேன். வீட்டில் அப்பா அம்மா அத்தை மாமா வந்தால் வேணால் நம்ம கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நமக்கு மிக்சியே கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு விட்டுட்டேன். கிரைண்டரில் அரைக்கும் போது உளுந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் தான் இருந்தது, ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறமா தான் அம்மா கிட்டே செக் பண்ணி பார்த்தேன் ஏன் உளுந்து இந்த கலரில் இருக்குன்னு. அப்போ தான் சொன்னாங்க அது கொஞ்சம் ஹீட்னால கூட கலர் மாறலாம், பட் கிரைண்டரில் நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை வெளியேன்னு இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகுது. நான் மூணு கிளாஸ் தான் வந்து அரிசி போட்டிருந்தேன், ஒரு கிளாஸ் உளுந்து போட்டிருந்தேன், ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருந்தேன். கரெக்டாக நான் எப்போவுமே அந்த தோசை மாவை எந்த பாட்டில் வச்சுருப்பனோ அதில் வந்து கரெக்டாக அரைக்கின்னு வர்ற அளவுக்கு இருந்துச்சு, அதுவே போதும் எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அது கரெக்டாக வரும். ஸோ கரெக்டான குவான்டிட்டிக்கு ஊற வச்சுருந்தேன், அந்த பாத்திரத்தில் எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக இருந்தது. மாவு கரைக்கும் போது மோஸ்ட்டாக கல்லுப்பு போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன், பட் கல்லுப்பு சுத்தமாக தீந்துடுச்சு போல் அதை நான் கவனிக்கவே இல்லை. அதனால தான் வந்து தூள் உப்பு போட்டு தான் நான் இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல, அது தூள் உப்பு போடுவாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் வீட்டில் வந்து அம்மாவும் சரி அத்தையும் சரி கல்லுப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், அதனால நானும் அதே தான் போட்டுட்ருப்பேன். பட் தூள் உப்பு மிக்ஸ் ஆகுமா அது ஒழுங்காக உப்புமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தது அதுதான் இருந்தாலும் அதுதான் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே மித்துவை தான் வாஷ் பண்ண சொல்லலாம்னு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் பெட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அந்த வாஷ் பண்ண துணி எதுவுமே மடிக்கவே இல்லை.
ஒவ்வொரு நாள் அப்படி துணியை காய வைக்கிறது எடுத்துகிட்டு போய் பெட்டு ஃபுல்லும் போட்டு டம்ப் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு மடிக்கிறது சுத்தமாகவும் பிடிக்காது. மித்துவை என்ன பண்ணுவார்னா, நான் பண்ணுறேன்னா என்னன்னு பார்ப்பாரு. ஸோ அவர் வந்து அந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் துணியை மடித்து அடுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால் அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்துட்டும் மீதி இருந்த பாத்திரம் எல்லாமே நான் தான் வாஷ் பண்ணேன். வெளியிலேருந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிச்சனில் இருக்கிற அந்த சிங்க் யூஸ் பண்ணும் போது கூட நமக்கு அந்தளவுக்கு சவுண்டு வராது. பட் இது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதுனால ஒரு தட்டு எடுத்தால் கூட சரி, மீதி எல்லா பாத்திரமும் சேர்த்து அவ்வளோ சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு சைடில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இரிட்டேட் ஆகும். நான் எப்போல்லாம் பாத்திரம் விளக்குறோன்னா அப்போல்லாம் பயங்கர சத்தம் கேட்கும். நைட்டு நான் எவ்வளோ சொல்லி மித்து கேட்கவே இல்லை. நான்வெஜ் தான் சாப்பிடணுன்றதுனால அவர் ஆர்டர் பண்ணிட்டாரு, சிக்கன் பிரியாணியும் தந்தூரி சிக்கனும். நான் அப்போ தான் சொன்னேன், ஈவினிங் தான் நான் வந்து பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேன், நம்ம நைட் இதை சாப்பிட வேணாம்னு சொன்னேன். மித்து கேட்கல. அவர் என்ன டைலாக் சொன்னார்னா, இன்னைக்கு உனக்கு வந்து ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு, நீ டின்னர்லாம் செஞ்சு கஷ்டப்பட வேணாம், லெட்ஸ் என்ஜாய் அவர் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவராக புக் பண்ணிட்டாரு. செம்ம சண்டை தான் போட்டேன், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பிரியாணியை பார்த்தோன்னே எனக்கு மனசு மாறி போயிடுச்சு. அதுவும் எக் பிரியாணி வேற, ரெண்டு எக் இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு எக்கு உனக்கு ஒரு எக்குன்னு அவருக்கு ஒரு எக்கு கொடுத்துட்டேன். அவருக்கு தந்தூரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தந்தூரி எப்போவாவது சாப்பிட்டா பரவாயில்ல, எப்போ பாரு பிரியாணி வாங்கும் போதெல்லாம் தந்தூரி வாங்கினா எனக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து சாப்பிடணுன்னு அலைஞ்சி எல்லாம் வாங்கி பிளேட்டில் வச்சிருவேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் நம்ம சாப்பிட போகிறது 1 or 2 pieces தான், அதில் என்ன சாப்பிட்டா என்ன பரவாயில்லன்றதுனால மோஸ்ட்டாக தந்தூரி. தந்தூரி சாப்பிட்றதுல ப்ராப்ளம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்ல. பட் அதிகமாக அதையே இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். அன்னைக்கு அவர் ரொம்ப ஆசாசியே வேணும்னு சொன்னதால என்னால் தடுக்க முடியல. பிரியாணி பார்த்ததும் எனக்கும் மனசு மாறிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே தூக்கிட்டேன். பிரியாணி ஆர்டர் பண்ணது கூட அவர் மில்க் ஷேக் வேற ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து என்னுடைய ஃப்ளேவர் தான் அவர் போட்டிருந்தார், சாக்லேட் மில்க் ஷேக். அவருக்கு வந்து அவகேடோ வாங்கியிருந்தாரு. சாக்லேட் மில்க் ஷேக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அவர் பாதி ஆட்டையை போட்டார், பாதி தான் எனக்கு இருந்தது. ஸோ அவர் எங்க எடுத்துட்டு போறாருன்னு நான் அதை வந்து சாப்பிட்ட உடனே நான் என்னுடைய மில்க் ஷேக்கை குடிச்சிட்டேன். சண்டே மார்னிங் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீக் டேஸை விட வீக்கெண்டு சீக்கிரம் எழுந்துருவேன். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:00 சம்திங், அது வரைக்குமே நான் எழுந்திருக்கவே இல்லை, மிதுவும் தூங்கிட்டாரு. ஏன்னா நைட் வந்து ரொம்ப நேரமாக நாங்கள் மூவிஸ் பார்த்துட்டு இருந்தோம், மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திருக்கவும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, முன்னாடி நாள் தான் மாவு அரைச்சி வச்சிட்டோமே, பெருசாக எதுவும் கிடையாது, தோசை ஊற்றிட்டு சட்னி அரைக்கலான்னு பார்த்தோம். வீட்டில் கேரட்டு கத்திரிக்காய் எல்லாமே இருந்தது, அதனால இட்லி சாம்பாராக வைக்கலாம் தான் அதான் வச்சிருக்கேன். பேரு தாங்க இட்லி சாம்பார், பட் நாங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட மாட்டோம். இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்ற சாம்பார்ன்றதுனால அதுக்கு அப்படி பேரு. பட் நாங்கள் வந்து தோசைக்கு தான் வச்சு சாப்பிடுவோம், ஏன்னா மித்து இட்லி சாப்பிட மாட்டாரு. ஏன் ஒரு ஆளுக்காக செய்யணுமே, நானும் செய்யறது கிடையாது. வீட்டில் யாராவது இருந்தால் இட்லி, இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் தோசை தான். அந்த செராமிக் செட் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் இப்போ அதிகமாக கேட்டுட்டு இருக்கீங்கன்னு ஆல்ரெடி நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பாண்டியில் தாங்க வாங்கினேன், ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது ஆன்லைனில் வந்து அபவ் 490 சம்திங்னு இருக்கும், கம்மியான ரேட்டில் எதுவுமே கிடைக்கல. நான் இது வந்து 300 rupees வாங்கினேன். ஸோ ஆன்லைனை கம்பேர் பண்ணும்போது ரோட் சைட் ஷாப்பில் கம்மியாகவே இருக்கும். பட் தேடி வாங்கணும், நம்ம விலை அதிகமாக சம்டைம்ஸ் சொன்னாலும் நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். ஸோ ரோட் சைட் ஷாப்பில் தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். 300 நான் வாங்கினேன், பட் அதை விட கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சாம்பாருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோரம்பருப்பு பச்சைப்பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுவேன். பச்சைப்பருப்பு போடாமலும் செய்யலாம், பட் இது போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் சாம்பார் செய்வேன். தேங்காய் சட்னியை விட எனக்கு இந்த சாம்பார் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் பிடிச்ச ப்ராசஸ் வேற. அதில் வந்து செய்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் அதுக்கு அந்த மிக்ஸி ஜாரை எடுக்கணும், அந்த மிக்சியில் போடணும், அதை கழுவி வைக்கணும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் அது ரொம்பவே சிம்பிளானது தான். ஆனால் இது வந்து எல்லாமே கட் பண்ணி அந்த குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு எப்போவுமே இருக்குமே தவிர, தேங்காய் சட்னியா சாம்பாரா இது ரெண்டுத்தில் எது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சாம்பார் பக்கம் தான் போவேன். தேங்காய் சட்னி ஈஸி, பட் என் மைண்ட் செட் படி இதுதான் ரொம்பவே ஈஸி.
வீக்கெண்டில் வந்து காலையில் எழுந்தானா எங்களுடைய ரொட்டீன் பார்த்தீங்கன்னா காலையில் எப்பவும் போல் காஃபி போட்டு குடிச்சிடுறது, அதுக்கப்புறம் டிஃபனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் குக்கு வித் கோமாளியை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நாங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில் காஃபி குடிக்கும் போதே அதான் பார்த்துட்ருப்போம், இல்லைன்னா டிஃபன் சாப்பிடும் போது பார்ப்போம். மற்ற டைம் வீக் டேஸில் எனக்கு வந்து எப்போ சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்கணும்னு நினைக்கிறனும் நானும் மித்தும் சேர்ந்து இருந்தோனும் அந்த டைமில் குக் வித் கோமாளி தான் பை டிஃபால்ட் பழைய சீசன் எல்லாமே பார்ப்பேன். மித்தும் இல்லைனா வேணா எனக்கு பிடிச்ச பழைய படம் எல்லாமே பார்ப்பேன். அவர் கூட இருந்தார்னா சாப்பிடும் போது எப்போவுமே குக் வித் கோமாளி தான் இருக்கும், பிகாஸ் அவருடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ காமனாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி பார்ப்போம். அன்றைக்கி நான் இந்த டிஃபன் வேலை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது மித்துவே நான் காஃபி போட சொல்லிட்டேன். ஸோ எனக்கும் அவருக்கும் சேர்த்து அவரே காஃபி போட்டுட்டார். குட்டி கப் சார் எடுக்கவே மாட்டார், பிகாஸ் அவருக்கு அதில் குடிக்கிறது பிடிக்காததுனால கப்பும் அவர் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டார். எனக்கும் சேர்த்து பெரிய கப்பில் தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தார் காஃபிக்கு. டிவிக்கு கீழே வச்சிருக்க அந்த ரேக் எங்கே வாங்கிருந்தேன்னு கேட்டிருந்தீங்க, என்கிட்ட அந்த லிங்க் இல்லை, பட் நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 1000 to 1500 தான் வாங்கினேன். இது வாங்கி எப்படியும் ஒரு 3.5 இயர்ஸ் சம்திங் இருக்கும். இது வந்து அசம்பிள் பண்ணுற செட் தான், ஸ்க்ரூ எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, அந்த கேட்டலாக் பார்த்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது எல்லாமே ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு எங்கே போகிறீங்களோ அங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதே தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன், அதனால் ஃபுல்லாகவே அது எடுத்துடுச்சு, பட் அடி பிடிக்கவே இல்லை, நல்லாவே மசிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இந்த கேரட் கத்திரிக்காய் எல்லாம் மசிஞ்சிருந்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ஸ்மாஷர் வச்சு கொஞ்சம் நல்லா அதை மசிச்சு விட்டுட்டோம்னா நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் போய் குக்கிங்கில் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சம்டைம்ஸ் நீங்கள் யோசிக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐட்டம் நல்லா வரக்கூடிய ஐட்டம் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், பிகாஸ் நிறைய வெரைட்டி வெரைட்டி ஆஃப் குக்கிங்லாம் இருக்குது. அந்தளவுக்கு வரலனாலும் பேசிக் ஐட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒரு சிலது இருக்கும் நல்லாவே செய்கிற ஐட்டம், அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பட் புதுசாக ட்ரை பண்ணுறது எதையுமே நம்பி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன், ட்ரை பண்ணவும் சொல்ல மாட்டேன். சாம்பார்லாம் நான் காலங்காலமாக வைக்கிறது, ஸோ எது எது எப்படி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுமோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். முன்னாடி நாள் ஈவினிங் தான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் நைட்டு ஒரு 1:30 இருக்கும், அப்போ தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சேன், அது வரைக்கும் வெளியே தான் இருந்தது. மிக்சியில் அரைச்சாலும் அந்த ஹீட்லையாவது கொஞ்சம் புளிச்சிருக்கும்னு பார்த்தேன், பட் புளிக்கவே இல்லை. நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது 1 inch கூட அது மேலே வரவே இல்லை, மாவும் அந்தளவுக்கு புளிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, ஓகே புளிக்கலைனாலும் பரவாயில்ல தோசை நல்லாயிருக்கும்னு ஊற்றிருந்தேன். கல்லில் ஒட்டவே இல்லை, நான் கூட வந்து அந்த 3 டம்ளருக்கு 1 டம்ளர் தான் உளுந்து நான் போட்டேன், ரொம்ப வந்து புளிச்சு அது ஒட்டிட்டு வருமோன்னு நினச்சேன், அந்தளவுக்குலாம் எதுவுமே வரல. டேஸ்ட்டு புளிக்கலைனாலும் அந்த பச்சை ஸ்மெல் மாதிரி கூட வரவே இல்லை, தோசை நல்லாவே தான் வந்திருந்தது. தோசை இந்த மாதிரி பார்க்கறதுக்கே சூப்பராக வந்து கல்லுலேயே ஒட்டாமல் அழகாக வர்றதை பார்த்தாலே இன்னும் நல்லா சாப்பிடணும்னு தோணும். மித்துவுக்கு இதனாலே தான் தோசையை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வந்து இந்த ஊத்தாப்ப மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா தின் லேயராக ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இதை விடவும் நல்லா மொடமொடன்னு ஊற்றினா அவர் வேணான்னுவார். இதுதான் வந்து அவர் சாப்பிட்ற அந்த தோசையுடைய படம், இப்படி ஊத்தனா நிறையவே சாப்பிடுவார். ஆனால் எனக்கு இந்த பிளெயின் தோசையை விட இதில் ஒரு முட்டையை ஆட் பண்ணோன்னா அந்த முட்டை தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிளெயினாக சாப்பிட்றத விட முட்டையோடு வச்சு சாப்பிட்டோம்னா அது இன்னுமே செம்மையாக இருக்கும். நான்லாம் தோசைக்கு வந்து சாம்பார்லாம் தொட்டு தான் சாப்பிடுவேன், மித்து வந்து நல்லா தோசையும் சாம்பாரும் மிக்ஸ் பண்ணி நிறைய வச்சு சாப்பிடுவார். அதனால் எனக்கு இந்த குட்டி கப்பே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், மீது மித்துக்கிட்டே கொடுத்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் தேவைப்படாது, லைட்டாக தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாலே போதும். டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர்க்கான டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருந்தது, அதெல்லாம் ஃபைல் பண்ணிட்டு அதுவும் இல்லாமல் நான் வந்து ப்ராட்பேண்டோடைய கிளைம் தான் பண்ணியிருந்தேன், மொபைல் ஃபோனுடைய கிளைம் பண்ணவே இல்லை. எல்லாமே எனக்கு அந்த அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கே 1 hour கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதோட இந்த சிம்பிளான வ்ளாக் முடியுது. அண்ட் இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.